அவியல் அவியலும் குறுக்கு காளான் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து அவியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்திக்கெல்லாம் போடுற மாதிரி நல்லா கெட்டியமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அவியல் வந்து பண்ண போறோம். அடுத்தது வந்து குறுக்கு காளான் வந்து பண்ண போறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்னங்கிறது காட்டிடுறேன். அவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், ரெண்டு காயுமே நறுக்கியிருக்கேன். முருங்கைக்காய் எல்லாமே வந்து இந்த மாதிரி நீள நீளமா வந்து நறுக்கிக்கிறேன், நறுக்கியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, பூசணிக்காய், ரெண்டு பூசணிக்காய், சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இது எல்லாமே வந்து உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீள நீளமாக அப்படி நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி நல்லா அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு வேக வச்சுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு காளான் அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குறுக்கிட்டு காளான் மாதிரி கெட்டியாக இருக்கணும்னா அதை வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காவும் வாழைக்காய்னா வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரங்காய் கிடைக்கும் இல்லையா, அந்த நேந்திரங்காய் நேந்திரங்காயையும் சேனையும் போட்டுட்டு ஒரு குறுக்கு காளான் வந்து வைப்பான். வெள்ளம் இந்த பதத்துக்கு இப்படி நறுக்கிக்கிறோம், நல்லா உண்டை உண்டே அப்படி இந்த மாதிரி நறுக்கிக்கிறோம். அது வந்து நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி அடம்பி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்படியே அரைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படி அரைக்கணும், எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒன்றுக்கு ஒரு விதம் வந்து இருக்குது. அது வந்து நம்ம பண்ணும்போது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பச்சை மிளகா நல்லா ஒரு 15 மிளகாய் கெடுத்து வச்சுருக்கேன் அவியலுக்கு வந்து அரைச்சிக்கிறதுக்கும். இதில் வந்து இந்த குறுக்கு காலன் வந்து வேக வைக்கிறது தான் போட போகிறோம். பச்சை மிளகாவை அரைக்கிறதுக்கு வந்து ஜீரகம் தான் அரைக்க போகிறோம். இந்த குறுக்கு காலனில் அரைக்கும் போது நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். மிளகாவத்தில் தாளிக்கிறது கருவேப்பிலையும் மிளகாவத்தில் லாஸ்ட்டில் வந்து இந்த குறுக்கு காலனில் தாளிக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகுப்பொடி, அதாவது குறுமிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, ரெட் சில்லி, கார்பொடிக்கு காரத்துக்கு வந்து இந்த ரெட் சில்லி தான் வந்து எடுத்துருக்கேன். இதான் நம்ம போட்டு இன்னைக்கு நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுனா வந்து வேக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் வந்து இதை போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கல்ச்சுக்கில் தான் வந்து பண்ண போகிறேன். இதில் பண்ணும்போது உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதில் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவியல், அவியலுக்கு காயை போட்டு வேக வச்சுக்கோ. எல்லாமே நான் நல்லா வந்து அளப்பிட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழையும் கூடாது, ஒரே ஒரு விசில் தான் வாங்கி வைக்க போறேன் குக்கர்ல நான். இது வந்து நல்லா நீள நீளமாக அப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுப்போம். நல்லா வேகணும், அது நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ரெண்டு டம்ளர் தான் நான் வந்து இதுக்கு வந்து விட்டுருக்கேன். நல்லா ஒரே விசில் வரட்டும். இதை வந்து மூடி வச்சிடலாம், வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையானது வந்து நம்ம வந்து இதில் போட்டுடுவோம். இப்போ மஞ்சப்பொடி, அவியலுக்கு வந்து மஞ்சப்பொடி தேவையில்லை, மஞ்சப்பொடி நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குறுமுளகு பொடி நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு, உப்பு வந்து இப்போ போடக்கூடாது, நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் வந்து போடணும். இது நல்லா வேகணும். நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிறேன். இதோட கூடவே நல்லா நீள நீளமான மிளகாய் ஒரு 5-6 மிளகாய்க்கு இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு காரத்துக்கு வேகமும் கிடையாது. அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜீரகமும் தேங்காயும் வச்சு அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து 1.5 முடி 2 தேங்காய் கிட்டத்தட்ட, அதாவது 1.5 முடி 2 தேங்காயில் ஒரு 1 முடி குறைச்சிட்டு 1.5 முடி கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயும் ஜீரகமும் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வரப்போம். இப்போ இது நல்லா வேகட்டும், இதுவும் வந்து விசில் வரட்டும். நம்ம பார்ப்போம், அரைக்கிறதே அரைச்சி வச்சுட்டு பார்ப்போம். இப்போது
இந்த குறுக்கு காலனுக்கு ஒரு பகுதி தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்க போறோம். ஜீரகம் என்னன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தேங்க விட்டுட்டு ரொம்ப திக், அதாவது ரொம்ப தண்ணி வந்து தேக்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சி வைப்போம். கொஞ்சமாக நான் வந்து ஜீரகம் வந்து எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த குறுக்கு காலனுக்கு வந்து நான் நல்லா அரைச்சி வந்துச்சு நைஸாக. அதாவது இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தேவையில்லை. தேங்காவும் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் கெட்டியா. அடுத்தது அவியலுக்கு, அதாவது நம்ம வந்து சப்திக்கெல்லாம் விடுற மாதிரி கெட்டியா பண்ற பாகுந்த அவியலுக்கு தேங்காய் நல்லா ஒரு மூடி உடையாத மூடிக்கு துருவின தேங்காவும் ஒரு 10-12 பச்சை மிளகாய் வந்து எடுத்துட்டுருக்கு. காரம் இதுதான் அதுக்கு, வேற எதுவும் கிடையாது. அதுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு அரைச்சி வரப்போம். இதுவும் வந்து நல்லா நைஸா வந்து அரைச்சி வரப்போம். ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லா ஜீரகம் வந்து போட்டுருக்கேன். இதையும் வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவியலுக்கும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்தாச்சு. தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் எடுத்து அரைச்சி இருந்தாச்சு. குறுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட காயை பார்ப்போம். நல்லா இது ஒரு பாதி வேக்காட்டில் வந்திருக்கு, பாதி வெந்திருக்கு. எல்லாமே போட்டது குறுமிளகு பொடி எல்லாமே போட்டுப்படி நல்லா சேர்ந்து ஒரு வாசனை. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் அரைக்கக்கூடாது, வேகத்தையே வந்து போட்டுடலாம். ஒரு ஒருத்தர் சொன்னீங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாள். ஒன்று வந்ததுக்கு ஒரு ஒரு அரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து இதுவும் போட்டுக்கல, உப்பு வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு உப்பு வந்து போட்டுருக்கேன். இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கல. ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ப்ரெஷரை அடங்கிட்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷரை அடங்கிட்டு நம்ம உப்பு போடலாம். இது ஒன்று நல்லா கலக்கி விட்டுருவோம். உப்போட கூட அந்த இது காலத்தோட கூட நல்லா அது பச்சை வாசனை பார்த்துக்கணும், நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து ஒரே ஒரு விசில் போதும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா ப்ரெஷர் இடங்கிட்ட பார்க்கலாம். அப்போ அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்க, உப்பெல்லாம் போட்டிருக்கோம். உப்பு போட்டுட்டு நல்லா நல்லா கலரி விட்டுருவோம்.
உன்னோட குறுக்கு காலன் வந்து நல்லா குச்சி குச்சி எப்படி நல்லா கெட்டியா இருக்கு, நல்லா குறுகிருக்கு. ஃபுல்லா வந்து விட்டமா மோரு நல்லா அதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு நல்லா குறுகிருக்கு. இது இன்னும் நல்லா கொஞ்சம் கூட குறுகணும், ஒரு 10-15 நிமிஷம் கூட குறுகட்டும். உங்களுக்கு இந்த கொஞ்சம் லூஸாவே வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே அரைக்கிடலாம். அதாவது ஒரே கொதிலே அரைக்கணும். தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ஜாஸ்தி கொதிக்க கூடாது, இதை நல்லா கொதிக்க விட்டுடணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டுட்டு இறக்கிடணும், இறக்கிட்டு தலைக்கணும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு லூஸா போதும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் கெட்டியா நல்லா குறுக்கி நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அதை குறுக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதையும் விட்டுட்டு இறக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்மளோட அவியல் வந்து ப்ரெஷர் வந்து நல்லா இறங்கிட்டு நம்ம இதை கலரி விட்டுருவோம். இல்லை இது மாதிரி உடையாதுக்கு இருக்கோம். நம்மளோட அவியல் நல்லா வெந்திருக்கு, ஒரே விசில் நான் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டுருவோம். ஒரு 2-3 ஸ்பூனுக்கு உப்பு வந்து போட்டுருக்கேன். பார்த்துட்டு நம்ம அப்புறமா வேணா நம்ம போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு உப்பு எல்லாம் போட்டுக்கலாம், நல்லா சேர்த்து ஒன்று கலரி விட்டுருக்கோம். இது வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ண போகிறோம், அதுக்கு தயிர் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டு போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிருந்தேன் இல்லையா, அது மட்டும்தான் தண்ணி இல்லை. இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அப்போ வந்து நீ எவ்வளோ வேணும்னு பார்த்து போட்டுக்கலாம். ஒரே விசில் தான் நான் வந்து வச்சுருக்கேன், அதே மாதிரி நல்லா வெந்திருக்குது. ஜாஸ்தி நம்ம இதை கலராதுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம மோரெல்லாம் ஒன்றும் விட போகிறது கிடையாது, நம்ம கிட்டியாக தான் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லை, அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். வச்சதுக்கப்புறமா தேங்காய் விட்டுட்டு தேங்காய் கருவேப்பிலையை விட்டுட்டு இறக்க போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து நல்லா உருகி வச்சு நம்மளோட குறுக்கு காலனும் வந்து நல்லா குறுக்கி நல்லா குதிச்சுருக்கு. ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாத கலரின்னு இருந்திருக்கு. இதை அந்த மாதிரி கலரிண்டே இருக்கணும் விடாதுக்கே. கலரி விட்டுருவோம். தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா அதெல்லாம் இந்த பச்சை வாசனை பார்த்தோன்னே நம்ம நல்லா கொச்சா போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக கொஞ்சம் தேங்காய் விட்டுப்போம், மேலாக தேங்காய் நான் வந்து நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நான் கலரி பண்ணுவோம். நல்லா ஒரு 2-3 ஸ்பூனுக்கு மேலே நான் வந்து விட்டுருக்கேன். தேங்காய் தான் எனக்கு வந்து மெயின், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இதில் இல்லாத கருவேப்பிலை போட்டுப்போம், அவ்வளோதான். இதுக்கு வந்து தாளிக்கெல்லாம் கூடாது, இதுக்கு அவியலுக்கு மஞ்சள் பொடியும் போடக்கூடாது, தாளிக்கவும் கூடாது. மேலாக கருவேப்பிலை வந்து போட்டாச்சு. இதுவும் வந்து பாருங்க நல்லா குறுகியாச்சு, நல்லா குறுகி நல்லா கெட்டியாயாச்சு. இல்லை இது கொதிச்சு இறக்குற வரைக்கும் இது வந்து கொதிக்கட்டும். ஏன்னா அது குறுக்கு காலங்கிறப்ப நல்லா குறுகணும். அது இன்னும் நல்லா குறுகிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி விட்டுருக்கோம், அரைச்சி விட்டு விட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு 4-5 நாளைக்குள்ள நல்லா உங்களுக்கு கெட்டு வராது, நல்லா இருக்கும். கெட்டு போகாதுக்கு வச்சு சாப்பிடலாம். இது ஜாஸ்தி உங்களுக்கு வந்து கெட்டு போகாது, ஏன்னா நம்ம வந்து நல்லா குறுக்கி வச்சுருக்கோம். அதை கை விடாதுக்கு நல்லா கலரி குறுக்கி வச்சுருக்கோம், கெட்டே போகாது. இது நல்லா ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இறக்கி மூடி வச்சுருவோம்.
வச்சுக்குவோம். அடுத்தது இந்த பக்கம் நம்மளோட குறுக்கு காலன்னு பாருங்க, நல்லா குதிச்சாச்சு, நல்லா குறுகியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை, அதை வந்து நான் இதில் வந்து போட்டுடுறேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுடலாம். கலரிட்டு ஒரே கொதி தான் வரணும். அது இதையும் போட்டுட்டு ஜாஸ்தி வந்து தேங்காய் விட்டு ஜாஸ்தி வந்து கொதிக்க தேவையில்லை. அதாவது காலன் குறுக்கு காலனுக்கு ஜாஸ்தி தேங்காய் விட்டு கொதிக்க வேண்டாம். அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் வந்து தாளிச்சு விடுவோம். இது ஒரே கொதியில் வரத்துக்குள்ள தேங்காய் போட்டுருக்கோம் இல்லையா, போட்டுட்டு நல்லா அதை வந்து கலரி விட்டுருவோம். இன்னும் தாராளமாக நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துட்டீங்கன்னா உங்கள் கலருக்குலாம் சுவையமாக இருக்கும். நான் வந்து இந்த கல்ச்சட்டியில் வந்து எடுத்து இதை வந்து நான் எடுத்துட்டுருக்கேன். சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் கொதித்து கலர்றதுக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்படி இருக்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து கொதிக்கவே நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் வந்து நம்ம அதுக்கு தாளிச்சு விடுவோம். போட்டுட்டு இது ஜாஸ்தி வந்து கொதிக்க வேண்டாம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்துட்டுருக்கிறேன். எண்ணெய் வந்து காயறது, கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் போடணும். வெந்தயம் பொடியிலே வந்து பொடி எடுத்துக்கலாம். நான் வந்து வெந்தயம் போடுறேன். பிடிக்கிறது ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை. குறுக்கு காலனும் அவியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம். என்னோடய வீடியோவில் இதோட கூட வந்து நான் குக்கோணம்லாம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.